சில குட்டீஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு வெல்கம் பண்ண நான் தான் கௌதம் பேசிட்டுருக்கேன். டுவெல்த் தமிழுக்கான அஃபீஷியல் கோட்டல் எக்ஸாம் கோர்ஸ் வருது. கண்டிப்பாக இந்த வீடியோ எனக்கு ரொம்ப யூஸ் இருக்கும். இது வந்து ஏகப்பட்ட ஸ்பீடாக கேட்க அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா, வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுமைக்கும் பாருங்க. அண்ட் நம்முடைய கௌதம் மீடியா சேனல் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான ஆல்ல செட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போ உங்களுக்கு ஸ்டடி மெண்டிஸாக ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் இந்த வருஷம் நம்ம ப்ரொவைட் பண்ண போகிறோம். கடந்த 3-4 இயர்ஸ் நம்ம எஜுகேஷன் ஃபீல்ட் இருக்கும். பட் இந்த வருஷம் தான் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் நம்ம ஸ்டடி மெண்டிஸ் ப்ரொவைட் பண்ண போகிறோம். நம்முடைய கௌதம் மீடியா வாட்ஸ்அப் சேனல் கீழே டிஸ்கிரிப்ஷன் ஆல்மோஸ்ட் லிங்க்ஸ் இருக்குது. அதை மறக்காமல் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நம்முடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஓகே, உங்களுக்கு எல்லா ஸ்டடி மெண்டிஸ் எப்படி சென்டர் பண்ணிக்கிது, எப்படி ஆவரேஜ் மார்க் எடுக்கிறது, எப்படி பாஸ் ஆகுதுன்னு சொல்லி எல்லா அப்டேட்ஸும் பிடிஎஃப் இம்பார்ட்டன்ட் பிடிஎஃப் ஸ்டடி மெண்டிஸ் நான் ப்ரொவைட் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா, ஸோ ஓகே இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் எத்தனை பாருங்க, உங்களுக்கு 11 வேர்டு. ஓகேவா, ஸோ 1 வேர்டு பாருங்கள். இதுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கும் படித்த மாதிரி இருக்கும், ஆன்சர் தெரியாதவங்க தெரிஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ பாருங்கள், அப்படியே இலக்கியத்தையும் மொழியையும் ஒரு சேர பேசுகிற இலக்கண நூல் டேஸ்னு கேட்குறாங்க. தமிழில் திரையெடுக்கப்படும் இந்த அடிப்படையில் பகுதி பட்கட்டுள்ளது. ஸோ கடலில் பெயரியது எது பொறுத்துக, சுரதா நடத்திய கவிதை இதழு, காலை இளம் வெயில் நன்றாக மைய தும் பருத்து டேஸு. ஸோ அப்படியே பாருங்கள், 1 மார்க்கில் ஆன்சர் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு படித்த மார்க் ஆன்சர் தெரியும் தெரிஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ தமிழ் பொறுத்திருக்கும் பிரசனஸ் தான் மார்க். ஓகே, நிறைய பேர் கேட்பீங்க எப்படி ப்ரோ பிரசனஸ் பண்ணுறது, கரெக்டான ஒரு ஐடியா கொடு ப்ரோ, டென்த்தில் வந்து எழுதிட்டு ப்ரோ. பட் இருந்தாலும் தமிழில் மார்க் கம்மி டேபிள் நிறைய பேர் கேட்பீங்க. பிரசனஸை நீட்டாக பண்ணுங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நான் அழகாக எழுதிட்டு ஒரு பத்து பேஜ் அழகாக எழுதிட்டு அடுத்த 20 பேஜ் அசிங்கமாக எழுதுனா மார்க் கிடைக்காது. டைம் பத்தில் தான் அப்படி நீங்கள் பண்ணுவீங்க. ஃபஸ்ட்லேருந்து போய் ஒரு ஆவரேஜ் ஹேண்ட் ரைட்டிங் அழகாக இல்லாமல் சாலிஷ் அழகாக பார்த்தீங்களா, அண்ட் ரொம்ப நீட்டாக இல்லாமல் ரொம்ப அகசம் இல்லாமல் ஓரளவுக்கு பார்த்தா ஓகே படிச்சு எழுதிருக்கேன் போல அப்படி சொல்லி மார்க் போகிற மாதிரி நம்ம மைண்ட் செட் கொண்டு வரணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லேருந்து நீங்கள் ஆவரேஜ் ஹேண்ட் ரைட்டிங்கோட போகணும். கொஞ்சம் ஸ்பீடாக அதே மாதிரி நல்லா எழுதணும். ஓகேவா, ரொம்ப ஸ்லோவாக இருந்தாலும் ரொம்ப அழகாக இருக்கும், ஆனால் டைம் பத்தாது. ஓகேவா, அதே மாதிரி ரொம்ப கிரிக்கிறதுனால பார்த்தீங்கன்னா ரொம்ப அசிங்கமாக போயிடும், நீங்கள் முன்னாடியே முடிச்சிருவீங்க. அதனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஆவரேஜ் ஸ்டாண்டர்டோட போங்க, கரெக்டாக இருக்கும். ஓகேவா, அது 2 மார்க் பாருங்கள், 2 மார்க் இலக்கணம், 2 மார்க் செயல், 2 மார்க் அப்புறம் பார்த்தீங்கன்னா இலக்கணம், 1 மார்க். ஓகேவா, இலக்கணம் 2 மார்க்ஸ் அதான் அப்படி ஒன்று கொடுத்துருக்காங்க. 21-30 வரையும் இந்த 9-ல் நீங்கள் எழுதுனா போதும், 2 சாய்ஸில் விட்டுறலாம். 22-23-24-25-26-27-28-29-30 அடுத்து பகுதி 3 பாருங்கள். பகுதி 3-யில் 31-31-32-33-34-35-36-37-38 ஸோ பார்த்துட்டிங்களா, இது வந்து உங்கள் சிறுவினா உரைநடை சிறுவினா செயல் சிறுவினா இது. அடுத்து பிரிவு 3 பாருங்கள், உங்களுக்கான 4 மார்க் கொஸ்டின்ஸு, 39-40-41-42 அண்ட் 43. இந்த 5-ல் ஏதோ நீங்கள் 3 எழுதுனா போதுமானது, 2 சாய்ஸில் விட்டனா 9 மாடலில் கண்டிப்பாக எழுதிடுவீங்க. அப்புறம் பாடம் தேனி சான்று விளக்குங்க, இந்த மாதிரி உங்களுக்கு அணிலாம் கேட்டிருப்பாங்க. ஸோ நிரல் நேர அணி இல்லைன்னா ஏகதேச ஒரு வகை அணி சான்று விளக்குன்னு கேட்குறாங்க, அதை எழுதிடுவீங்க. அப்போ தமிழகம்லாம் இருக்குது, ஏதோ ஒன்று எழுதிடலாம், நீங்கள் ஈஸியாக எழுதிடலாம், மார்க் வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். அடுத்து பகுதி 4 பாருங்கள், உங்களுக்கு கடைசியாக உங்களுக்கான 6 மார்க் கொஸ்டின்ஸ் பாஸ். ஸோ எல்லாம் எதிராக சாய்ஸ் தான், 45-45-46. ஸோ எதுவும் நல்லா தெளிவாக தெரியுதோ அதை ஆர்டர் பண்ணி கரெக்டாக எழுதுங்க. ஒன்று ஆ எழுதணும் இல்லை ஆ எழுதணும். ஓகேவா, இது நல்லா தெளிவாக தெரிஞ்சு அட்டன் பண்ணி எழுதுங்க. அடுத்து 47 பாருங்கள், உங்களுக்கான மனப்பாட பகுதி திருக்குறள். ஓகேவா, ரொம்ப சிம்பிள் தான், ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் கரெக்டாக எழுதுங்க. ஸோ தச்சிப்பா, ஸோ தமிழ் எக்ஸாம் நல்லபடியாக எழுதுங்க. விஷயம் வெரி ஆல் தி பெஸ்ட். இந்த வீடியோ அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ்மேட் ஷேர் பண்ணிவிடுங்க, அவனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்முடைய கௌதம் மீடியா சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான கிளிக் பண்ணிங்கப்பா, அப்போ தான் அடுத்தடுத்து அப்ளோட் வீடியோஸ் இன்ஸ்டன்ட்டாக நோட்டீஸ் வந்திருக்கும், வந்துட்டே இருக்கும். ஓகே, பழைய ஸ்டோன் பழைய சப்ஸ்கிரைப் ஆல்ரெடி இருப்பீங்க, 11th சப்ஸ்கிரைப் இருக்கீங்களா, போன சார் பார்த்துப்பீங்க, எல்லா சப்போர்ட் நம்ம சேனல் கொடுத்துட்டே இருந்தோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 3 மாதமாக பார்த்தீங்கன்னா சேனல் நம்ம கையில் இல்லை, திரும்பி நம்ம சேனலுக்கு நம்ம கைக்கு வந்துருச்சு. ஸோ எல்லாமே நம்மளுடைய சேனல் சார் உங்களுக்கு அடுத்தடுத்து அப்டேட்ஸ் தொடர்ந்து கொடுத்துட்டே இருப்போம். அண்ட் கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணிங்கப்பா. ஸோ ஸ்டடி மினிஸ்டர் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் ப்ரொவைட் பண்ண போகிறோம் சொன்னீங்க இல்லையா, கீழே டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட் பாக்ஸ் லிங்க்ஸ் இருக்குது, அதில் மறக்காமல் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ தட்ஸ் இட்பா, விஷ் யூ த வெரி ஆல் தி பெஸ்ட், எக்ஸாம் நல்லபடியாக எழுதுங்க. ஓகேங்களா, ஓகே சில குட்டீஸ், பை ஸ்டூடெண்ட்ஸ், பாய் பாய்.